ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ப்ரொமோட் வந்திருக்கு இந்த ப்ரொமோ பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து சிரிப்பு வந்திருக்கும் கொஞ்சம் சிந்திக்கிற விஷயங்களும் இருக்குது சரிங்களா மாயா சொல்கிற வேல்யூபுளான பாயிண்ட் இருக்குது ஆனால் அது இவங்க சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது சரிங்களா இங்கே வந்து என்னன்னா இந்த டாஸ்க் முடியுது ஒன்றே போர் ஒரு சொல்லிட்டு அடுத்த ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க பாருங்கள் அதில் வந்துட்டு யாருக்கு நீங்கள் ஸ்டார் கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து அதில் வந்து ஆண்கள் டீம்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா அஞ்சு கோல்டு ஸ்டார் வச்சுருந்தா அவங்க நாமினேஷன் ஃப்ரீலேருந்து வந்துருவாங்க ஸோ அப்படின் போது விஷ்ணு வந்துட்டு ஆமாம் இன்னும் மூணு தான் இருக்குது அதுக்குள்ள நம்ம இது யூஸ் பண்ணி ஆகணும் இல்லை வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தினேஷ் வந்து ஸோ இதை வந்து நம்ம மணி கொடுத்துருவோம் அவர் கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு தோணுது எனக்கு அப்படின்போது மணியும் வந்துட்டு ஆமாங்க எனக்கு யூஸ் ஆகுங்க நான் வந்துட்டு நாமினேஷனுக்குள்ளே வந்தேன்னா பிரச்சனையாக விடுங்க அப்படின்ற மாதிரி அவர் கதர்றாப்பில் அதுக்கப்புறம் எல்லாருமே முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி மாயா அங்கே வந்து குரல் கொடுக்குறாங்க விஷ்ணு நீ வாங்க அந்த கோல்டு ஸ்டாரை அப்படின்ட்டு விஷ்ணு தான் நான் சொல்லிட்டா பிள்ளையே என்ன நீங்கள் இதுக்கப்புறம் பத்து பதினஞ்சு வாரம் நாமினேட் பண்ணால் கூட நான் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஃபர்ஸ்ட்டில் வந்து இப்போ அப்படின்ட்டு அப்புறம் எதுக்கு அவருக்கு கோல்டு ஸ்டார் அப்படின்னா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு கோல்டு ஸ்டாரை கொடுத்துறாங்க மணிக்கு அப்போ மாயா பூர்ணிமாவ செம காண்டாகிறாங்க அப்புறம் மாயா வந்து ஆர்ஜிபிராவகிட்ட போய் பேசுகிறாங்க என்னென்னா நீங்கள் ஏன் காப்பாற்றுறீங்க யாரை காப்பாற்றுறீங்க ஒரு ஸ்டாரங்க போகுது அவர் வந்து காப்பாற்றாக வச்சுக்கோங்க அவர் காப்பாற்றப்பட்டார்னா ஒரு நல்ல பிளேயர் வெளியே போயிடுவார்ல அதாவது மணியை விட நல்ல பிளேயர் இங்கே இருக்காங்களோ அவங்க வெளியே போயிடுவாங்களே அந்த மாதிரி ஒரு சான்சஸ் இருக்கலன்றாங்க கரெக்டு தான் உண்மையான வேல்யூபுளான பாயிண்ட் தான் ஒருத்தரை காப்பாற்றும் போது அதாவது ஒரு டம்மி பிளேயரை காப்பாற்றும் போது ஒரு நல்ல பிளேயர் வெளியே போயிடுவாங்க இப்போ இதே விஷயத்தை நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம விசித்ராவுக்கு கோல்டு ஸ்டார் பண்ணிங்களா அந்த தலையில் மணி கட்டி இது பண்ணுற விஷயங்கள் அங்கே எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு வேணும்ட்டு நீங்கள் எல்லோரும் பிளான் பண்ணி விசித்ராவுக்கு கோல்டு ஸ்டார் வாங்கி கொடுத்தீங்க ஏன் வாங்கி கொடுத்தீங்க ஸோ உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி இதே தப்ப நீங்கள் பண்ணுவீங்க ஆனால் அதை வந்து மற்றவங்க பண்ணாங்கன்னா அதை வந்து பெருசாக நியாயப்படுத்தி இது வந்து கமல்ஹாசன் கிட்டே வந்து சொல்லுவீங்கல்ல ஆனால் அதை வந்து யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு நியாயம் பேசுவீங்க அதையும் கமல்ஹாசன் கேட்டுட்டு கரெக்ட் வேல்யூஃபுல்லான பாயிண்ட் அப்படின்னு மாயாக்கு தான் சொம்பு தூக்குவார் என்னையாக நடக்குது அப்படின்ற நம்ம இருந்துச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்ஜி கிட்ட வேறு யாராச்சும் குட் பிளேயர் போடு வாய்ப்பு இருக்குது அது மேபி விக்ரமா இருந்தால் என்ன பண்ணுறதுன்றாங்க விக்ரமா அப்போது மாயாவோட கண்டட்டத்தில் விக்ரம் வந்து ஒரு குட் பிளேயர் மணியை விட அப்படின்ற மாதிரி அவங்களோட கணக்கு என்ன கேட்டிங்கன்னா மணியை விட வந்துட்டு விக்ரம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு பிளேயர் ஆனால் மணி வந்துட்டு சூப்பரான பிளேயர் கிடையாது அவர் வந்து சுமாரான பிளேயர் அவ்வளோதான் பிளேயர் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு இதோ ஒன்று பண்ணுறார் அவ்வளோதான் மற்றபடி வந்துட்டு இவரும் சூப்பரான பிளேயர் கிடையாது அதேமாதிரி விக்ரம் வந்துட்டு மாயா சொல்கிற மாதிரி குட் பிளேயரும் கிடையாது அவரு பொது பிளேயரே கிடையாது என்னத்த சொல்கிறது சரி ஆனாலும் வந்துட்டு மாயா சொல்கிற பாயிண்ட் வந்து வேல்யூபுளான ஒரு பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டை எல்லாருமே ஃபாலோ பண்ணி தான் அங்கே வந்து வேல்யூபுளாக இருந்திருக்கும் இவங்க வந்துட்டு அதை வந்து யூஸ் பண்ணுறது சரி இதே மற்றவங்க யூஸ் பண்ணால் தவறுன்னு சொல்கிறாங்க வச்சிங்களா அதுதான் ரொம்ப தவறு ஸோ ஒன்றும் பண்ண முடியாது வினை விதைத்தவன் வினை அறுக்கத்தான் செய்வான் சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே